நச்சுன்னு ஒரு சிக்கன் தாலி லஞ்ச் மெனு, சிக்கன் கிரேவி, மாதுளை ரசம், ஒயிட் ரைஸ், சிக்கன் ஃப்ரை, கிறிஸ்பி சிக்கன் ஃப்ரை, மோர். இது 600 கிராம் அளவு சிக்கன் வித் போன் தான் வாங்கியிருக்கு. இதில் ரெண்டாக பிரிச்சுக்கிற போகிறேன். போனோடு இருக்கிறது கிரேவிக்காகவும், போன்லெஸ் வந்து ஃப்ரைக்காகவும் பிரித்து எடுத்துக்கலாம். பார்க்கலாம். நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை போட்டுக்கோங்க. போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது இந்த மஞ்சளோட கலர் போகிற அளவுக்கு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். இது 5வது தடவை வாட்ரு விட்டுருக்கேன். பாருங்கள், தண்ணியில் அந்த மஞ்சளோட கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். இது சிக்கன் கழுவி எடுத்த தண்ணி. நீங்கள் மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ வச்சுருந்தீங்கன்னா அதில் இதை சேர்த்திங்கன்னா இந்த மண்ணில் இருக்க பாக்டீரியாவோட சேர்ந்து நல்லா உரமாக மாறும். கெட்ட வாடை எதுவுமே வராது. அந்த பாக்டீரியா வந்து அந்த வாடையை மாற்றிட்டு மண்ணுக்கு உரமாக மாற்றிடும். இதே இது உங்கள் சிங்க்கும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இங்கே மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ வச்சுருக்கவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கில் ஒரு செட்டு கூட சிக்கன் கழுவுன தண்ணி விடாமல் இருந்தீங்கன்னா வீட்லேயும் எந்த வாடையும் வராது. சுகர் மட்டும் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்காண்டி சமைக்க போகிறேன். அதனால் தேங்காய் ரொம்ப ஆட் பண்ணல, எண்ணெய் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். அதே போல் சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கவும் போகிறேன். அதில் வேறு எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் வாங்கும்போது போன்லெஸ் தனியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். மொத்தமாக சிக்கன் வாங்கிட்டு அதிலேருந்து நீங்கள் பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், போன் இல்லாத பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒரு 5 பீஸ் கிட்ட போனே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் போன் இல்லாத பீசஸ் இதுலேயும் இருக்குது. அதாவது நிறையா சதையும் ஃப்ளஸ்ஸும் கொஞ்சமாக போன் இருக்க பீஸும் இதில் இருக்குது. 2 குழந்தை 1 குழந்தை இருக்க வீட்டில்னா இந்த சிக்கன் சரியாக வரும் அவங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு. நான் இந்த அளவு பீசஸாக தான் கிரேவியில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் கிரேவிக்காக. அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட கைப்ளஸ் கிச்சனில் போட்ட குருமா மசாலா, சிக்கன் மட்டன் குருமாக்காக ஒரு மசாலா போட்டிருந்தோம் அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது 1/2 கிலோ சிக்கன் அதுக்கேற்ற அளவு போடுறேன். இது தேவையான அளவு உப்பு. நீங்கள் சிக்கன் சமைச்சா எப்போவுமே மிளகும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்ததான் புளிக்காத தயிர் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க மூடி வச்சு. இன்றைக்கி குக்கிங்கில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது சாமை அரிசி. இதை மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இது பவுடரை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சிக்க ரொம்ப நைஸ் பவுடராக வராது மிக்சியில் அரைக்கும் போது. இது மாதிரி அரைச்சி தனியாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவு நம்ம சாமை அரிசி வறுத்தம்ல அந்த பொடி அரைச்ச பொடி, 1 சிட்டிகை அளவு மிளகுத்தூள், 1 சிட்டிகை அளவு தனியாத்தூள், 1 சிட்டிகை அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா குட்டி அந்த அளவு பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வெந்துடும். எண்ணெயும் நம்ம நிறையா ஊற்ற தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு தயிர். இவ்வளோ நாளும் மைதா இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போம். இன்றைக்கி சத்தான சாமி அரிசி சேர்த்துருக்கோம். ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி கிறிஸ்பி டெக்ஸ்டராக வர மாதிரி இருக்கும் அதனோட பார்ட்டிகல்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய். பொதுவாகவே நான் குக்கிங்க்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு மேரினேட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக மேரினேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் சாஃப்டாகவும் நல்ல உப்பு காரம் உள்ள இறங்கியும் இருக்கும். சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம்.
அரை மணி நேரம் ஆச்சு. சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வறுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு சிக்கனை போடலாம். இப்படி ஒன்றுனா ஊற்றி போடுற மாதிரி போடுங்க. சிக்கன் வறுபடும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் சிக்கனில் இறங்கும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுருக்கோம். நம்ம ஆயில் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் மீடியம் ஃபயர்லேயே குக் பண்ணோம். பாருங்கள், இந்த மாதிரி பபுளில் அடங்கிடுச்சு. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த சாமி அரிசி ரொம்ப பிரிஞ்சு வரல. ஓரளவு நார்மலாக தான் அந்த எண்ணெய் இருக்குது. அடுத்தடுத்து இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான அதே நேரத்தில் கிறிஸ்பியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவிக்காக 100 கிராம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 சின்ன சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன். சிக்கன் இப்போ வறுத்த எண்ணெயை தான் இதில் சேர்த்துருக்கேன். அதனால் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்ம ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. உடனே சமைக்கிறதுனால இந்த கெடுதலும் இல்லை. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, சோம்பு நல்லா பொரியவும், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் சிக்கனில் மாரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இஞ்சியோட பச்சை வாசனை போகும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நல்ல ஹை ஃப்ளேமில் இந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையும் பதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறம் மாறிடுச்சு, நல்ல கமகமான ஒரு வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்ட மாதிரி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ சிக்கன் நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே மேரினேட் ஆகிடுச்சு. இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா குக்கரில் சேர்த்தாச்சு. இதை 1-2 நிமிஷம் மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் வரையும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போடும்போது எந்த மாதிரி கலர் இருந்துச்சு, இப்போ 3 நிமிஷம் வதங்கின பிறகு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தை கழுவி 200 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நார்மலாக சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் 100-125 கிராம் வரையும் 1 சர்விங் எடுத்துக்கலாம். அப்போ இது 4 பேருக்கு உண்டான சர்விங். அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 400 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கனோட. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குடிச்சு பார்த்தே சேர்த்துக்கோங்க. இதை கண்டினியூஸாக 3 விசில் இல்லாட்டி 1 விசில் வந்து சிம் பண்ணி 5 நிமிஷம் வச்சு இறக்கிக்கலாம். இப்போ ஆர்டினரி ஆக்கிற மாதிரி ரசம் வச்சுருக்கோம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மாதுளை முத்துக்கள் ஆட் பண்ணி மாதுளை ரசமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சிக்கன் நல்லா வேகணும். இதுக்கு மேலே இதில் 2 டீஸ்பூன் அளவு சாமி அரிசி பவுடர் சேர்த்துக்கிறோம் இந்த கிரேவி திக்னஸ்க்காக. கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இறக்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது போன்ற வீடியோக்குள்ள தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னா கே ப்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.